இன்னைக்கு நாம டூ தௌசண்ட் நைன்டீன்ல ரிலீஸ் ஆன ராகாலா சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான தெலுங்கு படம் பார்க்க இந்த படத்துல மூணு கொலை கொலை கைதிகள் தப்பிச்சிடுறாங்க அதுவும் அவனுங்க ஒரு மூணு பேரும் சேர்ந்து பண்ணி இந்த மாதிரி கொடூரமான கொலை கைதி போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஹீரோயினுடைய வீட்டுக்குள்ள போயிட்டு ஒழிலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது ஹீரோயினுடைய வீட்டுக்குள்ளேயே ஒரு டெட் பாடி இருக்கு இந்த டெட் பாடியை பார்த்து அந்த கொலை கைதிகளே பயந்து அலர ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன விஷயமாச்சு

போலீஸால இவங்களை புடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரியும் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்க இவரு ஏசிபியா இருப்பாரு பயங்கரமா காண்டாயிட்டு மத்த போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு உடனே எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் பண்ணுங்க அவனுங்க மூணு பேரையும் எப்படியாச்சும் நம்ம பிடிக்கணும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்ப அப்படியே அந்த மூணு கொலை கைதிகளை காமிக்கிறாங்க இவங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் போது இப்போ போலீஸ் வண்டி வர மாதிரி சவுண்ட கேட்டு ஒரு பெரிய பங்களா வீடு மாதிரி இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள எகிரி குதிக்கிறாங்க அப்படியே அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு விதத்துல பயங்கரமா டென்ஷனா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது வந்து முகம் கதவிட்டே இருக்கும்போது இந்த டைம்ல ஏதோ சவுண்ட் கேக்குது என்ன நம்ம வீட்டுக்குள்ள இருந்து என்னமோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பாக்கும்போது விண்டோ ஓபன் ஆயிட்டு அந்த விண்டோ டமால் டிமீல் அடிச்சுக்கிட்டு இருக்கு காத்துல ஆடிகிட்டு இருக்கு அத க்ளோஸ் பண்ணிட்டு திரும்புறாங்க கரண்ட் கட் ஆகுது இப்போ மின்னல் வடிச்சத்துல இவங்களுக்கு பின்னாடியும் மூணு பேர் நிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியுது அதாவது அந்த மூணு கொலை கைதிகளும் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்ப இவனுங்கள பார்த்து ஹீரோயின் பயந்துகிட்டே என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓட இவனுங்க ஓடி வந்து ஹீரோயினை புடிச்சிட்டாங்க புடிச்சு ஏற்கனவே நாங்க ஒரு கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்கோம் போலீஸ் எங்களை வெளியே தேடிக்கிட்டு இருக்கு கத்தாம அமைதியாது இல்லைன்னா ஒன்னையும் கொலை பண்றோம் அப்படின்னு போது ஹீரோயின் அமைதியா இருக்காங்க அங்க போட்டோல ஹீரோயினும் ஹீரோயினுடைய ஹஸ்பண்டும் இருக்காரு அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு என் புருஷன் இப்ப ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு எந்த டைம் ஆனா வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு போது இந்த டைம்ல யாரோ கதவை தட்டுற சவுண்டு கேக்குது சைரன் அடிக்கிற சவுண்டும் கேக்குது ஒருவேளை போலீஸ் தான் வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஏய் இங்க பாரு நாங்க உள்ளுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிக்கிறோம் வெளியே வந்தது யாரா இருந்தாலும் எங்களை பத்தி நீ வாயை திறக்கவே கூடாது இல்லன்னா உன்ன கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இவனுங்க மேலே போறானுங்க மேலே போய் எங்க ஒளியலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போது அங்க ஒரு கபோர்டு இருக்கு சரி ஓகே இதுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கபோர்டை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு டெட் பாடி ஒழுகுது நம்ம ஹீரோனுடைய புருஷனுடைய டெட் பாடி இதை பார்த்து இவங்க மூணு பேரும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு கத்த ஹீரோயின் கதவை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிருப்பாங்க என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது போது டெட் பார்த்துட்டானுங்க அவனுங்க அப்படியே உறஞ்சி போயிட்டு இந்த விஷயம் எல்லாம் பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் கேஷுவலா போயிட்டு இந்த டெட் பாடியை தூக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள தூக்கி வச்சுட்டு அவனுங்களையும் உள்ளுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு கீழே போயிட்டு யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பக்கத்து வீட்டு அங்கிள் தான் வந்திருக்காரு என்னமா ஏதோ கத்தன மாதிரி சவுண்டு கேடுச்சு அப்படின்னு போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் தான் தூக்கத்துல கனவு கண்டு கத்தனை இப்போ நீங்க வெளியே போங்க எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு போது என்னமா எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட

ஆரம்பிக்கிறாங்க என் புருஷனுடைய பேரு ராகுல் இவன் இந்தியாலேயே மிகப்பெரிய ஆட் பிலிம் மேக்கர் அப்படின்னு அந்த பிளாஷ் பேக் ஸ்டார்ட் ஆகுது இவன் நிறைய பொண்ணுங்களை வச்சு ஆட் பிலிம் பண்றான் ஆட் ஷூட்டிங் பண்றான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க ஒரு சீன்ல ஒரு கிராமத்துல ஒரு கார் வேகமா வந்துகிட்டு இருக்கு அந்த காருக்கு முன்னாடி ஒரு ஆட்டுக்குட்டி நிக்குது இப்ப ஒரு பொண்ணு ஓடி வந்து அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்கு முன்னாடி விழுந்து அந்த ஆட்டுக்குட்டியை புடிச்சு காப்பாத்த பாத்தா இது ஷூட்டிங் அங்க இருக்கவங்க எல்லாம் ஓடி வந்து அட பைத்தியம் முடிச்சு வெட்டிக்கிளி இங்க வந்துட்டு ஆட் பிலிம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அந்த ஷூட்டிங் கெடுக்கத்துக்குனே வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது உங்க ஷூட்டிங்காக இந்த ஆட்டை கொலை பண்ணுவீங்களா இந்த ஆட்டுக்குட்டி பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது இந்த விஷயத்த ராகுலும் பாக்குறா நம்ம ஹீரோயினியும் எக்கச்சக்கமான போட்டோஸ் வீடியோஸ்லாம் எல்லாம் கிளிக் பண்ண ஆரம்பிக்கிறான் பார்த்தோன்னே உனக்கு புடிச்சு போச்சு இப்போ அப்படியே சீன கட் பண்ணி நம்ம ஹீரோயினை ஒரு அனாதை இல்லத்துல காமிக்கிறாங்க ஆமா மக்களே நம்ம ஹீரோயின்க்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது சின்ன வயசுல இருந்து தான் வாழ்ந்திருப்பாங்க வளர்ந்திருப்பாங்க இப்போ இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோயின் எங்கயோ வெளிய போயிட்டு வந்தா பயங்கரமா மணக்குது என்ன இன்னைக்கு யாரு குக் பண்றா செமையா மணக்குது அப்படின்னு போது ஒரு அங்கிள் தான் வந்து பிரியாணி பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு நமக்கு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சொல்லிட்டு போக ஓ பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க போன சீன்ல பார்த்தா ஆட்டுக்குட்டியை காப்பாத்துறாங்க இந்த சீன்ல பார்த்தா ஆடு போட்ட பிரியாணி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க இந்த பொண்ணை புரிஞ்சிக்கவே முடியலையே உள்ளுக்குள்ள போயிட்டு யாரு குக் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் ராகுல் தான் இவன் டொனேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான் இந்த குழந்தைங்களுக்கு ஏன் கையாலேயே பிரியாணி சமைச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கான் ரொம்ப நல்லவனா இருக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் வித்யா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கொடுக்குறான் என்ன இவன் நம்மள பார்த்த லவ் யூனு சொல்றா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் குக் பண்ண சாப்பாட பரிமாறுறாங்க அங்க இருக்க குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னுலாம் காமிக்கிறாங்க ராகுல் நம்ம ஹீரோயினை பார்க்கும் போதெல்லாம் லவ் யூ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்கிங் பண்ணிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல இந்த பொண்ணுக்கே பயங்கர கிராண்ட் ஆயிடுச்சு என்னடா நானும் பார்க்கறேன் நீ பாட்னு வந்து லவ் யூ லவ் லவ் சொல்லிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அறிவெல்லாம் இருக்கு எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு போது இந்த ராகுலுக்கு தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான் அந்த அசிஸ்டன்ட் உள்ளுக்குள்ள வந்து எங்க சார் இந்தியாலேயே மிகப்பெரிய ஆக்சுவலி மேக்கர் இவரு நல்லவரு வல்லவரு பணக்காரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ராகுல பத்தி இவனும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறான் நம்ம ராகுலும் ப்ரொபோஸ் பண்றாரு இந்த அனாதை இல்லத்தையே ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருப்பாரு அவரும் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாரு என்னமா இந்த மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் உனக்கு கிடைச்சிருக்கு உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ சந்தோஷமா இருப்ப ஓகே சொல்லு ஓகே சொல்லு அப்படின்னு போது ஹீரோயின்க்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவன் பாட்னு வந்தா முட்டாய் கடல முட்டாய் வாங்குற மாதிரி இந்த பொண்ண தூக்கிட்டு போயிட்டான் அது அப்புறம் ஹீரோயின்க்கும் ராகுல்க்கும் கல்யாணம் நடக்குது கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்குது இதை ஏண்டா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் ஒரு சம்பவம் இருக்கு நம்ம ஹீரோயின் மறுநாள் கல்ல கண்ண முடிக்கிறாங்க கண்ண முடிச்சு பார்க்கும்போது அங்க ராகுல் ஆளை காணும் இவன் எங்கடா போன அப்படின்னு சொல்லி தேடிட்டு கீழே போனா இவங்க நேத்து நைட்டு பண்ணாங்க பாத்தீங்களா அத வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அத பார்த்து இவங்க பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல பார்த்தா வீட்டுக்குள்ள தண்ணி வந்துகிட்டு இருக்கு அப்படியே தண்ணியில கால் எல்லாம் இருக்கு என்ன இவ்வளவு தண்ணி வந்துகிட்டு இந்த தண்ணி எங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொறுமையா உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும் போது பாத்ரூம்ல டேப் ஓபன் ஆயிருக்கு இதை எவன்டா ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் போயிட்டு என்ன கரமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் வா வித்யா வந்து உட்காரு நீ தூங்கிட்டு இருக்கியா அதான் உன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான்

இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி மட்டும் நடக்கக்கூடிய மறக்க முடியாத மூமெண்ட் மத்த எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி போட்டு பார்க்கும்போது இதையும் கேப்சர் பண்ணி போட்டு பார்க்கலாம் என்னால இந்த விஷயத்த ஆர்டா தான் பார்க்க முடியும் நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்றான் என்ன ஆர்ட்டோ என்ன ஆர்டிஸ்டோ தயவு செஞ்சு இதை டெலீட் பண்ணு என்னால பார்க்க முடியாது என்ன கேட்காம நீ முதல்ல எதுக்காக ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஏன் உங்ககிட்ட கேட்கணும் யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றான் எனது நான் ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு போது அதாவது நீ என் ஒய்ஃப்னு சொல்ல வந்த

பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பார்த்தா தெரியல நம்ம சாப்பிட குக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க இனி நீ குக் பண்ண வேணாம் நம்ம வெளியே போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய சாப்பிட கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போயிட்டு வேற வந்து ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னமோ ரெண்டு மூணு விஷயம் ஆர்டர் பண்றான் அடுத்து ஹீரோயின் கிட்டயும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க அதான் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறமும் எதுக்கு அவகிட்ட போயிட்டு கேக்குற நீ தனியா ஆர்டர் பண்ண போறியா நீ தனியா ஆர்டர் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியகார மாதிரி பேசும்போது இல்ல நீ போயிட்டு போயிட்டு அவங்க சொன்னதையே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க இந்த டைம்ல ரெண்டு பசங்க வராங்க அவனுங்க வந்து ஹீரோயினுடைய கண்ணை பொத்தி யாருன்னு கண்டுபிடி பாக்கலாம் அப்படின்னு போது கணேஷ் நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிட்டு ஹக் பண்ணிட்டு கையில என்னமோ தட்டி தட்டி விளையாடுறாங்க ராகுல்கா அப்படியே பத்திட்டு எரியுது என் பொண்டாட்டிய தொட்டு விளையாட நீ யாரா அப்படின்ற மாதிரி பயங்கரமா காண்டாரா நீ எப்படி பாங்க உன்னதான் பார்த்து எவ்வளவு நாளாவது காலேஜ் டைம்ல மீட் பண்ணது அப்படின்ற மாதிரி பேசும்போது எல்லாம் சொல்லுவேன் கல்யாணத்துக்கு என்ன இன்வைட் பண்ணிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ அந்த டைம்ல ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத போனேன் நான் கல்யாணம்னு சொல்லி நீ அந்த எக்ஸாமையே விட்டுட்டு எனக்காக நீ கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னா திருப்பி போயிட்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும் அதனால்தான் சொல்லாமலே விட்டேன் அப்படின் போது இவரு தான் ஹஸ்பண்டா அப்படின் போது ஆமா இவர் பெரு ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்றாங்க அவனும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அந்த கணேஷி ஹீரோவின பத்தியே போழுந்து பேச ஆரம்பிக்கிறான் வித்யாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு யாருக்காச்சும் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏங்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என்னுடைய வாழ்க்கையவே ரெண்டா பிரிச்சுக்கலாம் வித்யாக்கு முன் வித்யாக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில எக்கச்சக்கமான மாற்றங்களை ஏற்படுத்திருக்கா வித்யாவை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தெய்வம் சார் நீங்க எல்லாம் இவ கடைக்க குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது பேசும் அற்புதமான பொண்ணு எல்லாருடைய வாழ்க்கையிலயும் விளக்கேற்றி வைக்கிற பொண்ணு ஆனா என்னுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு ரெண்டு பொறுக்கி பசங்களை நான் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாங்க டேய் நானும் என் பொண்டாட்டியும் பிரைவசியா இருக்கணும் அப்படின்னா தனியா ஹோட்டலுக்கு வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா எங்க பிரைவசியை கெடுக்கிற மாதிரி வந்திருக்க

பயங்கரமாக வருது இல்லாத விஷயம்லாம் பேசாத எனக்கு கடுப்பாயிடும் அப்படின்னு சொல்ல ஓ உனக்கு கடுப்பாகுதா அப்போ எனக்கு மட்டும் என்ன ஜில்லுனா இருக்கும் சரி சொல்லு அவங்க ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கும் மேல அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு பிளாஷ்பேக் காலேஜ்ல ஆனுவல் டே பங்கன் அங்க ஒரு டிராமா நடந்துகிட்டு இருக்கு டிராமால ஹீரோயினும் அந்த கணேஷும் பெர்ஃபார்ம் பண்றாங்க இப்போ கணேஷி ஹீரோயின் கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணும் ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்றான் ப்ரப்போஸ் பண்ண முடியவே இல்ல அவன் டைலாக் மறந்துட்டான் போல இந்த டைம்ல ஹீரோயின் அவங்களா ப்ரப்போஸ் பண்றாங்க உன்னால சொல்ல முடியாது நீ என்ன எவ்வளவு லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வேர்டால சொல்ல முடியாது அதுவே ஒரு கிஃப்ட்டை கொடுத்து உன்னுடைய லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணும் நினைச்சேன் அப்படின்னா உன்னுடைய காதலை ஃபில் ஃபில் பண்ற அளவுக்கு இந்த உலகத்துல கிஃப்ட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் பயங்கரமா கையை தட்டுறாங்க நம்ம ஹீரோயின் இந்த மாதிரிலாம் பேசுறதை கேட்க இந்த பையன் உறைஞ்சு போய் நிக்கிறான் கடைசியா ஐ லவ் யூ கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தில கிஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க இந்த பையனுக்கு பேச்சே வரல அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்க்க போறான் தனியா போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ நீ என்ன என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஸ்டேஜ்ல சொன்ன எல்லா விஷயமும் உண்மையு நம்பி ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சேச்ச அப்படிலாம் கிடையாது நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு எந்த விஷயமும் பெருசா சரியா பண்ண வராது எனக்கு சின்ன வயசுல பேச கூட சரியா வராது எப்பயாச்சும் நான் அம்மானு கூப்பிட்டேன் அப்படின்னா என்னுடைய அம்மா என்னை தூக்கி என் பையன் பேசிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி நெத்திலேயே முத்தம் கொடுப்பாங்க நீ ஸ்டேஜ்ல என்னை கிஸ் பண்ணும்போது என் கண்ணுக்கு நீ காதலியா தெரியல என்னுடைய அம்மாவா தெரிஞ்ச அப்படின்னு போது இந்த பொண்ணுக்கு கண்ணெல்லாம் கலங்குது இந்த விஷயம்

அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிற காரணத்தினால முடியெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு போது ஹீரோயின்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க என் ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா அவரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு தங்கம் ஒண்ணு என்னமா காஃபியா டீயா இல்ல பூஸ்ட் குடுக்கறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு பூஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரம் பின்னாடி வந்து நிக்கிறான் போ பியூட்டி போயிட்டு பூஸ்ட் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு யோ என்னையா எதுக்கு என்ன பாக்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மாடல் சொல்லிய போட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு சார் நீங்க பாத்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா நம்ம கான்ட்ராக்ட் போட்டு பண்ணிக்கலாம் போது சரி காமி அப்படின்னு சொல்லிட்டு என் போட்டோ வாங்கி பார்க்காம நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இந்த பொண்ணுங்க போட்டோவில் ஒன்று செலக்ட் பண்ணு என் டேஸ்ட்டுக்கு நீ மேட்ச் ஆகிறியானு பார்க்கலாம் அப்படின்னு போது ஹீரோயின் ஒரு போட்டோவை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க பரவாயில்ல ரொம்ப மோசம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையே போட்டுக்கலாம் இந்த பொண்ணுக்கே கான்ட்ராக்ட் சைன் பண்ணி செக் கொடு அப்படின்னு போது இப்போ அந்த தாசும் செக் எழுத ஆரம்பிக்கிறாரு அப்போ வந்துட்டு அப்படியே லைட்டாக பேச ஆரம்பிக்கிறாரு என்னுடைய பொண்ணுக்கு உடம்பு சரியில்ல கேன்சரு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மொத்தமாக ட்ரீட்மெண்ட் முடிய இருபத்தஞ்சு லட்சம் ஆகும் அப்படின்றாங்க நீங்க எனக்கு கொஞ்சம் கடனா காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் எப்படியாச்சும் அந்த கடனை திருப்பி அடைச்சிடுவேன் அப்படின்னு போது இங்க பாரதாசு நீ வரும்போது உன்னுடைய பொண்ணை கையோட கூட்டிட்டு வரும்போதே நான் நினைச்சேன் நீ என்னமோ வந்து டிராமா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்ச மாதிரியே பண்ணாத ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்னு சொல்ல இல்ல சார் நான் எப்ப கேட்டாலும் நீங்க இதே மாதிரி தான் சொல்றீங்க இந்த வாட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப அவசரமா தேவைப்படுது தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு போது டே நீ ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா நான் தான் சொல்றேன் இல்லையா காசை கொடுக்க முடியாது நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொல்றான் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குற பிச்சைக்காரனுக்கு இருபத்தஞ்சு லட்சத்துல ட்ரீட்மெண்ட் கேக்குதா நான் சொல்ற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ இந்த பொண்ணுக்காக இருபத்தஞ்சு லட்சம் கடனா வாங்கி செலவு பண்ற அப்படின்னு கூட வச்சுக்கோ ஏன் ஒருவேளை அந்த பொண்ணு பிழைக்காம போயிட்டா நீ என்ன பண்ணுவ அந்த பணம் வேஸ்ட் தானே என்ன மாதிரி யோசிடா உன்னை நான் எதுக்காக வேலைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா உன்னுடைய பேருக்காக தான் தாசு அப்படின்ற நீ எனக்கு அடிமையா இருப்ப அப்படின்னா நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன் ஒழுங்கா வேலையை பாரு எனக்கு கடுப்பு ஏத்தாது அப்படின்னு போது அவனும் செக் எழுதி அப்படியே அழுதுட்டே கையில குடுக்க தாசே நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே ஒரு பிளானோட வந்திருக்கியா இந்த கான்ட்ராக்ட்ல உன்னுடைய கமிஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்றான் அப்படின்னா எதுக்காக பத்து லட்சம் உன்னை போற சொன்னா ஒரு கோடி போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும்போது ஐயோ சாரி சார் நான் வந்துட்டு ஏதோ ஒரு ஞாபகத்துல ஒரு முட்டையை மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டேன் ஆனா வேர்டிங்ல பாருங்க பத்து லட்சம் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல நீ வேணும் பண்ணிருக்க உன்ன அப்படிலாம் சும்மா விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா கிட்ட போயிட்டு இப்ப நீ ஸ்கூலுக்கு போறியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமான்னு சொல்றா ஸ்கூல்ல நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா மிஸ் என்ன பண்ணுவாங்க நமக்கு பனிஷ்மென்ட் குடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அடிப்பாங்க அப்படின்னு சொல்றா இப்போ உன்னுடைய பாவரு தப்பு பண்ணிருக்காரு நம்ம அடிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு அமைதியா இருக்கா இப்போ தாசு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு சார் வேணா சார் என் பொண்ணு முன்னாடியும் அடிக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னும் போது இவன் காதா மட்டும் ஒரு போடு போட்டு தப்பு பண்ண அடி விழுண்டா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னும் போது அவனும் குழந்தைய கூப்பிட்டு செம்ம ஃபீலிங்கா அங்க இருந்து கிளம்புறான் ஹீரோயின்க்கா சரியான கடுப்பாக பாவதி ஏண்டா இவன் எல்லாம் பண்றான் ஸ்டார்டிங்ல இவனை பார்க்கும் சாமியா தெரிஞ்சா இப்போ சைக்கோவா தெரியுறானி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்னதான் ஆச்சு உன்கிட்ட அவ்வளவு வருஷமா வேலை பாக்குறாரு தன்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடனா தானே காசு கேட்கிறாரு காசை கொடுத்தா உனக்கு என்ன குறைஞ்சா போயிருவ அன்னைக்கு அந்த அனாதை ஆசிரமத்துக்கு கூட ஒரு கோடி ரூபாய் கொடுத்தியே இப்போ இவனுக்கு கொடுத்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அன்னைக்கு அந்த ஆசிரமத்துக்கு கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் உன்னை வாங்கினேன் உன்ன அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோடி கோடியா கொடுத்தேன் அவ்வளவு தான் மத்தபடி வேஸ்ட் காசை செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான் இவங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கர கஷ்டமா இருக்கு என்னதே இவன் காசை கொடுத்து நம்மள வாங்கிட்டு வந்தானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இப்ப அப்படியே அங்க சீன கட் பண்ணா ஒரு கம்பெனியோட ஓனர் ராகுல போட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு ஸ்டார்டிங்ல என் கம்பெனிக்கு வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது போது இந்தியாலேயே மிகப்பெரிய மாடல்ஸ் உடைய போட்டோஸ் எல்லாம் காமிச்சேன் இந்த பொண்ணை வச்சு ஷூட் பண்ணலாம் அந்த பொண்ணை வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இப்போ என்னன்னா கன்றாவியான சில போட்டோஸ் கொண்டு வந்து காமிச்சு இவங்க தான் மாடல் அப்படின்னு சொல்றேன் இங்க பாரு நீ ஸ்டார்டிங்ல காமிச்ச மாதிரி நல்ல அழகான பொண்ணுங்களை வச்சு டாப் மாடல்ஸை வச்சு போட்டோ ஷூட் பண்ணுவேன் ஆட் ஷூட் பண்ணுவேன் அப்படின்னா திரும்பி என் வா இல்லைனா வரவே வராத அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நான் உனக்கு காசு கொடுத்தேன் இல்லையா அதையும் நீ திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கும் போது இந்த டைம்ல ஹீரோயின் விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்க இவன் கட் பண்றான் திருப்பி கால் பண்றாங்க இவன் கட் பண்றான் திருப்பி கால் பண்றாங்க இந்த பக்கம் வேற அந்த முதலாளி கத்துக்கிட்டு இருக்காரா இது எல்லாமே இவனை பயங்கரமா கோவப்படுத்துது இவன் இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு காலிங் மேல் அடிக்கிறான் தான் கதவை டம்மால் டிமில் தட்டிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயின் வந்து கதவை ஓபன் பண்றாங்க கைய ஓங்கி காதா மட்டும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அழகா புடவை எல்லாம் கட்டிட்டு பூ எல்லாம் வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க பார்க்கவே பியூட்டிஃபுல்லா இருக்காங்க இந்த விஷயத்த அவனும் சொல்றான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் அதுக்காக தான் விடாம கால் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னு போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்க அப்பா போறீங்க அப்படின்னு போது இவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியே தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறான் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் இன்னும் செக்அப்லாம் பண்ணல முதல்ல உங்க கிட்ட தான் சொல்லிருக்கேன் அப்படின்னு போது சரிவா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனா இப்ப இவங்களை செக் பண்றாங்க செக் பண்ணி முடிச்சிட்டு சாரி மேடம் உங்களால இந்த குழந்தைய பெத்துக்க முடியாது நீங்க இந்த குழந்தைய பெத்துக்கிட்டா உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதான் இதை கேட்டவனே ஹீரோயின்க்கு மனசுடைஞ்சு போச்சு செமையா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க இந்த குழந்தைய நீங்க அபாஷன் பண்ணல அப்படின்னா உங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு போது உடனே ராகுல் என்ன சொல்றான் அப்படின்னா இல்ல மேடம் என்ன ஆபரேஷன் பண்ணுமோ அதை உடனே பண்ணிடுங்க எனக்கு வித்யா

ப்ராடக்ட் வெற்றி அடையும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது யார பத்தி பேசுறாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் என்னடா சொந்த பொண்டாட்டின்னு கூட பார்க்காம மாடலா நடிக்க வைக்க ஒத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போது இப்ப அப்படியே ஹீரோயின காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஆபரேஷன் முடிஞ்சு கண்ண திறகுறாங்க என்னமா உன்ன கவனிச்சுக்க யாரும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க நர்ஸ் கேட்கும் போது என்ன கவனிச்சுக்க என்ன பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது இப்போது எனக்கு புருஷா இருக்காது கூடிய சீக்கிரமே குழந்தை குட்டின்னு பெத்துக்கணும் அப்படின்னு போது எனது குழந்தை குட்டி பெத்துக்க போறியா இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது

பாப்பி அப்படின்னு சொல்றான் டே நீலா மனுஷனாடா என்னுடைய வாழ்க்கையில சொந்த பந்தம்னு யாருமே கிடையாம வாழ்க்கை முழுக்க தனியா அனாதையா வாழ்ந்தேன் என் அம்மாவுடைய முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது நானே ஒரு அம்மா ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில ரெண்டு மூணு குழந்தை குட்டிய பெற்றுக்கிட்டு அவங்களுக்கு அம்மாவாகலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தனே என்னுடைய கனவையே களைச்சிட்டியடா அப்படின்னு போது ஏ இப்ப குழந்தை குட்டிய பெற்றுக்கிட்டு என்ன பண்ண போற குழந்தை பிறந்தா உன்னுடைய வயிறு எல்லாம் சுருக்கமாயிடும் உனக்கு ஏஜ் ஆன மாதிரி தெரியும் உடம்பே போயிடும் அதுக்கப்புறம் உன்னை வச்சு நான் எப்படி ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ ஆட் ஷூட் பண்ணி பணம் சம்பாதிக்க நான் தான் கிடைச்சன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டு பயங்கரமா கத்தி விட்டு நான் இங்கிருந்து கிளம்புறேன் இதுக்கப்புறம் நீ என் முகத்திலேயே முழிக்காது அப்படின்னு சொல்லும்போது நீ எங்க வேணா போ யார்கிட்ட வேணா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நியூ ஷூட்டிங் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்ல இதை கேட்டவனும் ஹீரோயினுக்கு பயங்கரமா காண்டாயிடுச்சு என்னால அப்படிலாம் பண்ண முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ பப்ளிக்கா எல்லாராலையும் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டேன்னு சொன்னான் பாத்தீங்களா அத இன்னமும் வச்சிருக்கான் அத காமிச்சு ஹீரோயினை மிரட்டுறான் ஹீரோயின் சமயம் அழுகுறாங்க இந்த எல்லா விஷயத்தையுமே கணேஷ் கிட்டையும் சொல்றாங்க அவன் இந்த விஷயம் கேட்டு பயங்கரமா வெறி ஆயிட்டான் இந்த மாதிரி ஒரு சைக்கோயா கல்யாணம் பண்ணிட்டு இருக்க அவன் வாழவே தகுதி இல்லாதவன் அவனை நான் போயிட்டு கொலை பண்ண போறேன் அப்படின்னு போது இந்த டைம்ல கரெக்டா ராகுலும் அந்த தாசும் உள்ளுக்குள்ள வராங்க ஓ சார் என்ன கொலை பண்ண போறாரா நீயும் அவனும் சேர்ந்துட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா தாசே தாசே அவன் என்ன கொலை பண்ண போறான் டக்குன்னு நவரு கதவை க்ளோஸ் பண்ணும்

நான் எந்திரிச்சிட்டு நான் இறந்து போயிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி அவன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது அவனுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நீ பேசிட சொல்ல முடியாது போற போக்குல நீயே என்ன கொலை பண்ணிட்டு அவன் கூட ஓடி போக கூட வாய்ப்பு இருக்கு உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு ஹீரோயினை கொத்த போறான் ஹீரோயின் பயந்துட்டு ஓடுறாங்க நம்ம ஹீரோயின் ஓட இவன் துரத்த அப்படின்னு சொல்லிட்டு இதையே ஒரு அஞ்சு நிமிஷமா காமிக்கிறாங்க கடைசியா நம்ம ஹீரோயின் படிக்கட்டு வழியா இறங்கி ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவனும் ஓடி வந்து புடிச்சிட்டான் ஆனா அப்போ படிக்கட்டுல காலு தடுக்கி கீழே விழுகிறான் கீழே விழுந்தவன் ஹீரோனுடைய காலையும் புடிச்சு இழுக்கும்போது கத்தி கீழே விழுந்துட்டு இருக்கும் இப்ப அந்த கத்தி எடுத்துக்கிட்டு வந்து ஹீரோயினை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் நம்ம ஹீரோயின் கையில அந்த கத்தி கிடைக்குது கத்தி எடுத்து ஓங்கி ஒரே சொருவு ஹீரோயின் கொலை பண்ணிட்டாங்க இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைதிகள் கிட்ட சொல்லும் போது இப்ப அப்படியே பார்த்தா வீடு முழுக்க ஒரே புகை மூட்டமா இருக்கு இந்த புகை எங்க இருந்தா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு பார்க்கும் அங்க ஒரு கேர்டன் எரிஞ்சுகிட்டு இருக்கு இப்ப அந்த கேர்டனை இந்த மூணு பேரும் சேர்ந்து அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் வெளியே போயிட்டு பார்த்தா சமயம் மழை பெஞ்சுகிட்டு இருக்கு அங்க ஒரு ஓரமா அந்த தாசு ஒளிஞ்சுகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காமிச்சு இங்க இன்டர்வல் போடுறாங்க அத்த சீன்ல எல்லா விஷயத்தையுமே அந்த கொலை கைதிகள் கிட்ட சொல்லிட்டு நானே போயிட்டு போலீஸ் கிட்ட சொல்லி சரண்டர் போறேன் அப்படின்னு போது அந்த கைதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன மேடம் நீங்க என்னமோ நல்லவனை கொலை பண்ண மாதிரி போயிட்டு சரண்டர் போறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இவெல்லாம் வாழவே தகுதி இல்லாதவன் இவனை கொலை பண்ணிட்டீங்களா இந்த விஷயம் முடிஞ்சு போச்சா அதோட விடுங்க இந்த டெட் பாடியை மறைக்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் உங்களுக்கு ஊருக்கு வெளியே எங்கேயாச்சு ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க உங்களுக்கு இந்த டெட் பாடிய மறைச்சு கொடுத்த மாதிரியும் ஆச்சு நாங்க தப்பிச்சு போன மாதிரியும் ஆச்சு எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெட் பாடிய மேட்ல சுத்தி கொண்டுட்டு போயிட்டு காருக்குள்ள போட்டு இவங்களும் காருக்குள்ள ஏறி ஒளிஞ்சுக்கிற மாதிரி உட்காந்துகிறாங்க ஹீரோயின் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் போது செக் போஸ்ட்ல போலீஸ்லாம் எல்லாம் செக் பண்றாங்க அவ்வளவுதான் வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைதிகள் எல்லாம் பயந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோயின் காரை விட்டு இறங்கி இறங்கி அங்க ஒரு போலீஸ் இருப்பாரு அவருகிட்ட கிட்ட போயிட்டு சார் நான் ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியா போயிட்டு இருக்கேன் ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு நான் பிளட் குடுக்கணும் தயவு செஞ்சு என்ன மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது ஏமா அப்படிதான் விட முடியாதுமா ஏசிபி யோடைய நேரடி ஆர்டர்ல இந்த மாதிரிலாம் செக் பண்ணிட்டு இருக்கோம் மூணு கொலை கைதிகள் தப்பிச்சு போயிட்டாங்க நியூஸ்ல பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இல்ல சார் நீங்க சொல்ற விஷயம்லாம் எனக்கு புரியுது நீங்க என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஒரு உயிர் அங்க ஊசலாடி கிளம்பிப்போ அப்படின்னு போது இவங்களும் போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா ஒரு கான்ஸ்டபிள் வந்து சீக்கிரம் வாமா வண்டியுடைய டிக்கியை ஓபன் பண்ணு செக் பண்ணும் அப்படின்றாரு ஏன்னாது செக் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்துட்டு நிக்கிறாங்க சீக்கிரம் வாமா செக் பண்ணும் செக் பண்ணும் அப்படின்னு போது இந்த டைம்ல அந்த போலீஸ்காரன் வந்து யோ அவங்க தான் அர்ஜென்டா போறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த டைம்ல செக் பண்ணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தா கொலகாரி மரியா தெரியுது ஏங்க நீங்க போங்க பரவாயில்ல அப்படின்னு போது ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இங்க இருந்து கிளம்பி அப்படியே அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறமா டெட் பாடியை தூக்கி ஒரு ஓரமா போட்டு கட்டையெல்லாம் போட்டு கொளுத்தி விட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் அங்க வந்து கிளம்புறாங்க பார்த்து போயிட்டு வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதிகள் டாட்டா அமிச்சு அனுப்புறாங்க ஹீரோயும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கும்போது அந்த புருஷங்காரன் கத்தியோல வந்து ஹீரோயினை கொலை பண்றான் அப்படின்னு ஹீரோயின் கனவு கண்டு கண்ண முடிக்கிறாங்க இப்போ ஹீரோனுடைய ஃபோனுக்கு அந்த ராகுலே போன் பண்றான் இவன் எப்படி ஃபோன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு குழப்பத்திலேயும் பயத்துலயும் ஃபோன் அட்டன் பண்ணாமலே இருக்காங்க இந்த டைம்ல பிரைவேட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரோ கால் பண்றாங்க கால் பண்ணி என்னமா எப்படி இருக்க உனக்கு எல்லாம் ஒரு கொலை பண்ணதுக்கு அப்புறம் எப்படிதான் தூக்கம் முறதோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இவங்களுக்கு சரியான ஷாக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது பரவாயில்லையே நேரா பாயிண்ட்டுக்கு வண்டியே எனக்கு இதான் வேணும் எனக்கு இருபத்தஞ்சு லட்சம் பணம் வேணும் இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னா யாருகிட்டயுமே இந்த விஷயத்தை சொல்லாம தனியா அந்த பணத்தை நான் சொல்ற ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க இந்த டைம்ல யாரோ வந்து கதவை கதவு தட்டுறாங்க யார் வந்து கதவு தட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பயந்துகிட்டே போயிட்டு கதவை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த தாஸ் வந்திருக்கான் என்ன மேடம் கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டீங்க நேத்து நைட்டு பாஸ் உடைய போன் என் கையிலே இருந்திருக்கு அதை பார்க்காம வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன் அதான் குடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண நீங்க அட்டன் பண்ணவே இல்ல சரின்னு சொல்லிட்டு நேரவே வந்துட்டேன் சார் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போனை கையில கொடுக்கும்போது போது அவரு தூங்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க சரி மேடம் அவர் ஏன் கால் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாசோ அங்கிருந்து கிளம்பிட்டான் இப்போ நம்ம ஹீரோயின் போறாங்க பேக்ல இருபத்தஞ்சு லட்சம் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த ஆளு சொன்ன ஸ்பாட்டுக்கு போறாங்க அங்க போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு முகமே சரியா தெரியாத மாதிரி கேப் எல்லாம் போட்டுட்டு கவர் பண்ணிட்டு ஒருத்தன் கிட்ட வரான் இப்போ ஹீரோயின் யோசிக்கிறாங்க இவன் யாரா ஒருவேளை அந்த தாசா இருப்பானோ அவன் தான் லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் ராகுலும் கணேஷும் சண்டை போடும் போது இவன் தான் பாத்துக்கிட்டு இருந்தான் போனும் இவன் கையில தான் இருக்கு இவன் தான் பாத்துட்டு நம்மள மிரட்டிக்கிட்டு இருக்கான் போல இப்போ இவன் தான் வந்துட்டு பணத்தை வாங்கவும் வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மாஸ்க்கை கரெக்டா ட்ரை பண்ணும் போது அவன் ஹீரோயின் அட்டாக் பண்ணிட்டு ஓடி போக பாக்குறான் இந்த டைம்ல போலீஸ் வந்து சுத்தி வளைக்கிறாங்க ஒரு கான்ஸ்டபிள் ஹீரோனுடைய காரை செக் பண்ண வந்திருப்பாரு பாத்தீங்களா அவர் வந்துட்டு இந்த கேப்பையும் மாஸ்கையும் அவுத்துட்டு பார்க்கும் போது அங்க நிக்கிறது அந்த போலீஸ்காரன் டேய் நீ ஆடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே செம்ம ஷாக்கு மக்களே இந்த ட்விஸ்ட நானே எதிர்பார்க்கல ஹீரோயினும் எதிர்பார்க்கல இப்ப அப்படியே ஒரு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டுறாங்க ஆக்சுவலா என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோயின போக சொல்லிட்டு இந்த போலீஸ்காரன் பின்னாடியே போயிட்டு வந்து ஹீரோனுடைய அட்ரஸ் போட்டோ எடுத்திருக்கான் இவங்க கிட்ட என்னமோ சரி கிடையாது இவன் என்னமோ தப்பு பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் பார்த்துட்டு ஏசிபி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஏசிபி தான் இந்த ஆளை தொடர்ந்து கண்காணிங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு இப்போ இந்த கான்ஸ்டபிள் ஒரு டீமை கூப்பிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது போது இந்த ஆள் எவ்வளோ வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க ஒரு போலீஸ் காரனாக இருந்துட்டு இந்த மாதிரியா பண்ணுவேன் உன்ன மாதிரி ஆளால் தான் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசிபி காதா மட்டும் ஒரு போலி போட்டு எதையும் மறைக்காம உண்மையை சொல்லு நேற்று என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது செக் போஸ்ட்ல செக்கிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த அம்மா மட்டும் ஒரு மாதிரி பயந்து போயிட்டு வந்து என்ன மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க கிட்ட என்னமோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு காரை பார்த்தேன் கார்க்குள்ள ரத்த மாதிரி என்னமோ ஊத்திக்கிட்டே இருந்துச்சு இல்ல கண்டிப்பா இங்க என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை செக் பண்ணாம போக சொல்லிட்டு இவங்களை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனேன் இவங்க எங்க போனாங்க அப்படின்னே தெரியல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஃபார்ம் ஹவுஸ்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க இவங்க வந்ததுக்கு அப்புறமா நான் போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு டெட் பாடி எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு கண்டிப்பா இந்த அம்மா தான் யாரையோ கொலை பண்ணி கொண்டு வந்து இங்க எரிச்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட டீட்டெயிலை வச்சு உங்களை கால் பண்ணி மிரட்டி பணம் பறிக்க ட்ரை பண்ணு அப்படின்னும் போது சே நீலாம் ஒரு போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஆமா சார் நான் தான் என் புருஷனை கொலை பண்ணேன் அப்படின்றாங்க என்னது உன் புருஷனை நீ ஏன் கொலை பண்ணியா யாரு உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆர்ட் ஃபிலிம் மேக்கர் ராகுல் அப்படின்னு சொல்றாங்க அடி பாவி அவ்வளோ ஃபேமஸான ஒரு மனுஷன கொலை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டீமை கூப்பிட்டு போயிட்டு பண்ண சொல்றாரு இப்ப இந்த விஷயம் கணேஷுக்கு தெரிய வந்து அவன் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்து என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அவர் தன்னுடைய கணவனையே அதிர்ச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுங்க நான் போயிட்டு அவகிட்ட பேசிட்டேன் அந்த மாதிரி ஆளே கிடையாது நான் போயிட்டு பேசி உண்மை என்னன்னு கேட்டு சொல்றேன் அப்படின்னு போது சரி ஓகே போயிட்டு பேசு அப்படின்னு சொல்றாரு இப்போ கணேஷும் ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு ஏமா அப்படி பண்ண கொலை கொலப்பண்டியா அதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது உன்னை பத்தி உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது டே என்னடா வந்து சீனா போடுறியா நீ தான் என் புருஷனை கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் உன்னுடைய வாழ்க்கை நாசமா போயிடக்கூடாது அப்படின்னா இந்த கொலப்படியை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு போது எனது நான் கொலை பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அதுக்கு மேல ஷாக்கு ஏமா என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா நான் என் கண்ணால பார்த்தேன் போனவன் திரும்ப வந்து என் புருஷனை கொலை பண்ணிட்டு அங்க அந்த வாளை எகிரி குதிச்சு தப்பிச்சு போற விஷயத்தை என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு போது நானும் வாழை கூட எகிரி குச்சி போனா நான் திரும்பி வரவே கிடையாது போனவன் போனவன் தான் அதுக்கப்புறம் இப்பதான் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின் போது அப்படின்னா நீ கிடையாதா வேற வா நீ தான் வந்து கொலை பண்ணிட்டு போயிட்ட உன் மேல பழி விழக்கூடாது அப்படின்னா அந்த பழிய நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு போது இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த ஏசிபி பாக்குறாரு என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்ணி டிராமா போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல சார் இவ என்ன காப்பாத்தணும் அப்படின்னா அவன் கொலை கொலப்படிய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கா இவ கொலகாரி கிடையாது அப்படின்னு போது நீங்க ரெண்டு பேருமே கொலை பண்ணல அப்படின்னா வேற யாரு யாரு பண்ணா உண்மையான கொலகாரன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நேத்து நைட் என்ன விஷயம் ஆச்சு எதையும் மறைக்காம உண்மையை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு போது ஹீரோயின் மறுபடியும் பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் நமக்கு காமிக்கிறாங்க ராகுல் ஹீரோயினை கொலை பண்ணலான்னு கத்திய தூக்கிட்டு ஓட இந்த பொண்ணு பயந்துகிட்டு போயிட்டு ஒரு ரூம் குள்ள ரொம்ப நேரமா இந்த பையன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கான் இந்த பொண்ணு கதவை ஓபன் பண்ணவே இல்ல திடீர்னு பார்த்தா ராகுல் கூப்பிடுற சவுண்டே கேக்கல ஒருவேளை போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓபன் பண்ணிட்டு கீழே வந்து பார்க்கும்போது போது அங்க ராகுல யாரும் குழப்பண்ணி போட்டுட்டு இருக்காங்க இத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு இதை யாரும் பண்ணிருப்பா நம்ம புருஷனை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது கண்டிப்பா கணேஷ் தான் பண்ணிருப்பான் அவன் தான் கோவத்தோட போனா அவன் திரும்பி வந்திருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இப்ப என்னமோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது யாரோ சுவத்தை தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா கணேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கன்ஃபார்மே பண்றாங்க அதுக்கப்புறம் தான் டெட் பாடிய கொண்டுட்டு போயிட்டு அந்த கபோர்டுல மறைச்சு வச்சிருப்பாங்க இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது ஏம்மா கொலை பண்ணல இவனும் கொலை பண்ணல அப்படின்னா வேற யாரும் கொலை பண்ணா அந்த டைம்ல கூட வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் இப்போ ஒரு ஃபோன் கால் வருது சார் இந்த வீட்டுக்கு வெளியில ரத்த கரை படிஞ்ச ஒரு கத்தியை கண்டுபிடிச்சிருக்கோம் இதான் கொலை செய்ய பயன்படுத்தின ஆயுதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது அத உடனே பாரன்சிக் அனுப்புங்க இங்க இருக்கிறவங்களுடைய பிங்கர் பிரிண்டையும் செக் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கணேசன் அதுக்கப்புறம் கூட ஒரு ஃப்ரெண்டு காரன் வந்திருப்பான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய பிங்கர் பிரிண்டையுமே மேட்ச் பண்ணி பாக்குறாங்க யாரு கூடயுமே மேட்ச் ஆகல அது எப்படி மேட்ச் ஆகாம போகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு யோசிச்சு இங்க பாரு நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது சார் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல மறந்துட்டேன் என் புருஷன் உள்ளுக்குள்ள வரும்போது தாசோட வந்தாரு தாசு என் புருஷனுடைய அசிஸ்டன்ட் சண்டை போடும்போது கூட அங்கதான் இருந்தாரு அதுக்கப்புறம் எங்க போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா கண்டிப்பா அவன் தான் கல்குலேட்டு கொலைகாரன் அவன் எங்க இருந்தாலும் போயிட்டு தொக்கா தூக்கினுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் அமைச்சு வைக்கிறாரு நாங்க வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது போது ஆக்சுவலா இந்த கேஸ்ல உங்களை வெளிய அனுப்ப கூடாது இருந்தாலும் பரவாயில்ல உங்க மேல எனக்கு பெரிய பெருசாக டவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்றேன் இப்போ நீங்க போகலாம் ஆனால் எப்போ கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாரு இப்போ இவங்க மூணு பேரும் கிளம்பி ராகுலுடைய வீட்டுக்கே போடுறாங்க நம்ம ஹீரோயின் நான் தனியா இருக்க விரும்புகிறேன் நீங்கள் கிளம்பி உங்க வீட்டுக்கு போங்க ஏதாவது வேணும்னா கால் பண்ணுறேன் அப்படின்னு போது அவனுங்களும் கிளம்பி போயிட்டானுங்க நம்ம ஹீரோயின் போயிட்டு சோகமா உட்கார்றாங்க சே நம்ம வாழ்க்கை என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே ராகுலுடைய ஃபோன் இருக்கு அதை தூக்கி நோண்ட ஆரம்பிக்கிறாங்க நோண்டி பார்த்து எதையோ கண்டுபிடிச்சிட்டாங்க போல கண்டுபிடிச்சவங்க நேராக கிளம்பி ஏசிபியுடைய வீட்டுக்கு போறாங்க

உங்களுக்கும் இந்த ஏசிபிக்கும் என் புருஷனுக்கும் என்ன கனெக்ஷன் என்ன விஷயம் தான் ஆச்சு நான் என்னுடைய எல்லா கதையுமே சொன்னேன் நீங்க ஒண்ணுமே சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இப்போ இவங்க அப்படியே இவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மூணு பேரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ வாழ்ந்தவங்க அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க இந்த மூணு பேர்ல ஒரு பையன் மேக்னாவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த லவ் மேட்ரு மேக்னாவுடைய வீட்ல தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிட்டு இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியமைச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாடல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அதுக்கும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பொட்டி படுக்கைய தூக்கிட்டு பாய் ஃபிரெண்ட் கூட வீட்டுக்கு வந்துடுறா இப்ப இந்த பசங்களுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும் தன்னுடைய தங்கச்சி மாதிரி பாத்துப்பாங்க மூணு பேரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நாலு பேரும் ஒரே வீட்டுல ஒன்னாதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க இந்த பொண்ணுமே தன்னுடைய பாய் ஃபிரெண்டையும் சரி அந்த அண்ணனங்களையும் சரி ரொம்பவே நல்லா பாத்துக்கிறா இந்த பொண்ணு ஒரு நல்ல மாடல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் இவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல தான் இந்த பொண்ணு நம்ம ராகுல் கிட்ட தன்னுடைய போட்டோ எல்லாம் அந்த போட்டோவை ராகுல் ஹீரோயின் கிட்ட காமிச்சு ஒரு போட்டோவை செலக்ட் பண்ணு அப்படின்னு போது ஹீரோயின் செலக்ட் பண்ணி கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது இந்த மேக்னா தான் சரி ஓகே அந்த பொண்ணிய வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடியோக்கு வர சொல்றாங்க இப்போ இந்த மூணு பேரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேக்னா உள்ளுக்குள்ள போயிட்டு ராகுலை பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக தான் பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் உங்களை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் நான் ரெடி ஷூட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போது ஷூட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா எப்படி எப்படி கழட்டி வா நியூட் போட்டோ ஷூட் அப்படின்னு சொல்ல எனது நியூட் போட்டோ ஷூட்டா அதுக்கெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது நான் கிளம்புறேன் அப்படின்னு போது எனது கிளம்புறியா இந்த இன்டர்வியூக்கு ஆயிரம் பேர் வந்தாங்க அந்த ஆயிரம் பேர்ல உன்ன மட்டும் செலக்ட் பண்ணிருக்கேன் உனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆக பாப்பியா மானோ மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்க டைம் வேஸ்ட் பண்ணாத ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க முடியாத வாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுக்கும் போது இந்த பொண்ணு காதா மட்டும் ஒரு போடு போடுறா ஓ என்னையே நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செமையா கடுப்பாயிட்டு இந்த பொண்ணை போட்டு சரியான அடி அடிக்கிறான் இந்த பொண்ணு கத்தரா பசங்களா ஓடி வந்து கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது கதவு லாக்ல இருக்கு அவனுங்க கண்ணு முன்னாடியே இந்த பொண்ணு அடிச்சு கழுத்து மேல காலை வச்சு மெரிச்சு இந்த பொண்ணை கொலை பண்ணிடுறான் இப்போ இவனுங்க கதவை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க உள்ளுக்குள்ள வந்து பார்க்கும் இந்த பொண்ணு இறந்து போயிட்டா இப்போ இதே வெறியோட போயிட்டு ராகுல போட்டு போல புலன் புலக்கிறாங்க சம்மடி அடிக்கிறாங்க இந்த டைம்ல தான் ஏசிபி வந்து இவங்க மூணு பேரையும் அடிச்சு போட்டு நம்ம ராகுல காப்பாத்திருப்பான் ஏசிபியும் ராகுலும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க போலீஸ் ரீதியா எதாவது பிரச்சனை வந்தா அந்த விஷயத்தை ஏசிபி தான் பாத்துப்பான் போல இப்போ கூட ஒன்னும் இல்ல மச்சா இவங்க மூணு பேரையும் என் கண்ணாலேயே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு இந்த கேஸ் முடிக்க முடியும் ஆனா என்ன அதுக்கு தனி விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு டைம் தான் வேஸ்ட் இப்போ சிம்பிளா பாரு இந்த மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் முடிச்சிடலாம் அவ்வளவுதான் அப்படின்னு போது இப்போ டக்குன்னு அந்த பொண்ணு கண்ணை முடிக்கிறா சார் அந்த பொண்ணு உயிரோட இருக்கா காப்பாத்துங்க தயவு செஞ்சு காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கெஞ்சி போது என்ன நீ ஒரு விஷயத்த பண்ண ஒழுங்கா முடிக்க மாட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு எவனையும் போயிட்டு கழுத்துல காலை வச்சு மிதிச்சு அந்த பொண்ணை கொலை பண்றான் அதுக்கப்புறம் தான் மூணு பேர் பெருமையிலையும் பழைய போட்டு ஜெயிலுக்கு அமிச்சிருப்பான் இந்த விஷயம் தான் ஆச்சு ஆக்சுவலா நாங்க தப்பிச்சு வந்ததே ராகுலையும் ஏசிபியையும் கொலை பண்ணும் அப்படின்னா வந்த உடனே நேரா உன்னுடைய வீட்டுக்கு வந்து ராகுல பார்த்து ராகுல கொலை பண்ணிட்டோம் கொலை பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க போலீஸ் ரவுண்ட் க்ளியர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம உன்னுடைய வீட்டுக்கே திரும்பி வரும்போது தான் நீ பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்ச அதுக்கப்புறம் தான் நாங்க எதர்ச்சியா டெட் பாடியை பார்த்தோம் டெட் பாடியை பார்த்துட்டு கேட்கும் நான் தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாத கொலைக்கு பழிய நீ ஏத்துக்கிட்ட அதுக்கப்புறம் தான் உன்னுடைய கதையை கேட்கும் நாங்க பண்ண கொலைக்கு நீ ஏன் பழிய ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த டெட் பாடியை மறைக்க ஹெல்ப் பண்ணோம் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அந்த ஏசிபிய கொலை பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும் அந்த ஏசிபி உள்ளுக்குள்ள வந்து ஹீரோனுடைய கையிலேயே ஷூட் பண்றான் இந்த மூணு பேரும் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க என்னங்கடா என்ன கொலை பண்ண வந்திருக்கீங்களா நீங்க தப்பிச்சி போனதுக்கு அப்புறம் ராகுல் இறந்து போயிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டவனே நீங்க தான் போயிட்டு கொலை பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஆம்பளை இறந்தா நேர்ல வந்து சண்டை போடுங்கடா ஏண்டா போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் அந்த கண்ணை தட்டி விட்டு இப்போ சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க சரியான போயிட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க கடைசியா மூணு பேரும் சேர்ந்துட்டு இந்த ஏசிபிய பயங்கர கொடூரமா கொலை பண்றாங்க தூக்கி மேலே போட்டே கொலை இப்போ அந்த மூணு கைதிகளும் அங்க இருந்து கிளம்புறாங்க நம்ம ஹீரோயினும் கிளம்பி எங்க இருந்து வந்தாங்களோ அந்த அனாதை இல்லத்துக்கே போறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க ஆக்சுவலா இந்த படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தமிழ்லயே எடுக்கப்பட்ட ஒரு பழைய படம் ஞாபகம் வர வாய்ப்பு இருக்கு அந்த படத்தை லைட்டா சுட்டுதான் அந்த படத்துடைய கதையை வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த படத்துடைய பேரு ஞாபகம் வந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த படத்தை நான் ஒழுங்கா பேசிருக்கேனா ஏதாவது பேசாம விட்டேனா இன்னும் நான் எப்படி நல்லா பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சஜஷன்ஸ மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க அப்பதான் என்ன நானே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்குறீங்க அத பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு என் வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் அதை கொஞ்சம் பண்ணிக்கோங்க பெல் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க ஓகே மக்களே பாய்